Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா போற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம border-ல இருந்து பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜரி மூணு லைனு, த்ரெட் மூணு லைனு, சுகர் பீட் ஒரு லைனு, ஸ்டோன் லேஸ் ஒரு லைனு, திரும்ப சுகர் பீட் ஒரு லைனு, சென்டரில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பெரிய சைஸ் வந்து நாலா நம்பர் சைஸ் வந்து ஆன்டிக் பீடு, அப்புறம் திரும்ப சுகர் பீடு, அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு, அந்த ரெண்டு கேப்பில் வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், திரும்பவும் நம்ம சுகர் பீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்டிக் பீடில் வந்து டல் கோல்டும் பெரிய சைஸ் நாலாம் நம்பர் சைஸ் வந்து பெரிய சைஸ் பீடும் மாற்றி மாற்றி வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம கேப் விட்டு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு, இந்த ரவுண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்மளே வச்சுட்டு ஒரு சென்டரில் வந்து ஒரு க்ரீன் ஸ்டோனு, அப்புறம் ஒரு சுகர் பீடு, ஆன்டிக் பீடு சின்ன சைஸு ரெண்டு சைஸ் நம்ம வந்து ரெண்டு ரவுண்ட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி சென்டரில் ஒரு கோல்டன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரவுண்டு வர மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிரிச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து சுகர் பீடு, சுகர் பீடு ஒரு லைனு, திரும்ப ஆன்டிக் கோல்டு ஒன்று, மெகந்தி கோல்டு ஒன்று, ஆன்டிக் பீடு ஒன்று, மாற்றி மாற்றி திரும்ப சுகர் பீடு, இது மாதிரி மூணு பீடு வைக்கிறோம் நம்ம அக்கு மாதிரி. இதுவும் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதில் சென்டராக இருக்கிறதுல வந்து நம்ம இது மாதிரி கோதுமை பீடும் சின்ன பீடும் வைக்கிறோம். மாற்றி மாற்றி இந்த மாதிரி அக்கு டிசைன் ஒன்று, ஒரு அந்த ட்ராப்டு பீடு ஒன்று, அந்த மாதிரி. திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுகர் பீடு ஒரு லைனு, திரும்ப கிளிப் ஸ்டோன்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து லைனாக நம்ம கேப் விடாமல் வச்சுக்கலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா திரும்ப சுகர் பீடு ஒரு லைனு, திரும்ப பெரிய பீடு ஆன்டிக் பீடு ஒரு லைனு, அப்புறம் திரும்ப சுகர் பீடு, திரும்ப நம்ம வந்து செயின் லைன் கொடுத்து, இந்த செயின் லைன் வந்து நம்ம வந்து ஹேண்ட் நீடில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பா டிசைனில் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எப்படியாக இருந்தாலும் ஒரு மூணு ஸ்டோனுக்கு மேலே வந்து நீங்கள் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் மாறிடும், சீக்கிரமாக வந்து அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரும்பரும்பாக வந்து மூணாம் நம்பர் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் மாற்றி மாற்றி நம்ம அரும்பரும்பாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாட் போட்டு தான் இந்த டிசைன் போடுவோம். இது மாதிரி நம்ம இடுக்கு புள்ளி மாதிரி டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளவுஸை அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.